உண்மையிலே நான் மிரண்டேன். அந்த அறிவிப்பை பார்த்தோன்னே உண்மையிலே மிரண்டேன். தேர்தல் பிரச்சாரத்தில் ஒவ்வொரு முறையும் ஐயா ஸ்டாலின் அவர்கள் டா சொல்றதா செய்வ, ஆகாத வகையில் செய்வதா சொல்லுவ, ஏட்டால தலைவர்பாக கலைஞர்பாக நாங்கள் ஆட்சிக்கு வந்தா ஒவ்வொரு குடும்ப தலைவிக்கும் குடும்ப தலைவினா இல்லத்தரசி, இல்லத்தரசினா ஹோம் மேக்கர், ஆகாத வகையில் ஹவுஸ் ஒய்ஃப், அந்த ஹவுஸ் ஒய்ஃப் என்று அழைக்கப்படுகிற அந்த இல்லத்தரசிக்கு, அந்த குடும்ப தலைவிக்கு, அந்த குல விளக்குக்கு, அந்த மகளிர் குல மாணிக்கத்திற்கு, அந்த பெண்களுடைய அந்த கண்ணீரை துடைத்திட, அந்த கவலைகளை போக்கிட, அந்த பெண்கள் வீட்டின் கண்கள், பெண்கள் நாட்டின் கண்கள் என்ற உயர்ந்த அந்த லட்சியத்தை அண்ணா பெரியாரு கருணாநிதி இவர்களெல்லாம் கண்டு அந்த கனவை சாத்திய படத்திட, பெண்கள் தலைநிமிர்ந்து நடத்திட, அடுப்போது பெண்களுக்கு படிப்பதற்கு அவளைய போக்கிட, மயிர புடிஞ்சிட, நாங்கள் 1000 ரூபாயை கொடுத்துடுவோம், ஒவ்வொரு குடும்ப தலைவிக்கும் ஆகாத வகையில் 1000 ரூபாய் கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லி பொய் சொல்லலங்க. நான் சீமான் தம்பி, நான் கலைஞர் மகன் கிடையாது, நான் சீமான் தம்பி, நான் பொய்யெல்லாம் சொல்ல மாட்டேன். திமுக தேர்தல் அறிக்கை பக்கம் 143, 127 சமூக நீதி என்ற தலைப்புல தமிழ்நாட்டில் உள்ள குடும்ப தலைவிகள் அனைவருக்கும் மாதந்தோறும் 1000 ரூபாய் உரிமை தொகை வழங்குவோம். நல்லா பாத்துக்கிடுங்க, பொய் சொல்லிட, அவதூறு வழக்கு போட்டுருவாங்க, அவதூறுக்கு பிறந்த அவதூறு பயிலுங்க, அவதூறு வழக்கு போட்டுருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்ப என்ன சொல்றாங்கன்னா, தகுதி உள்ள இல்லத்தரசிகளுக்கு மட்டும் 1000 ரூபாய். இது எப்படி தெரியுமா இருக்கு? எங்க ஊரு திருநெல்வேலியில பழைய பஸ் ஸ்டாண்ட் ஒண்ணு இருந்துச்சு. நான் சென்ட் சேவியர் பள்ளிக்கூடத்துல படிச்சுட்டு தங்கச்சிக்கும் தம்பிக்கும் பார்ட் டைம் ஜாப் வேலை பார்த்தேன், ஒரு பேக்கரியில வேலை பார்த்தேன். பார்ட் டைமா என்ன வேலை? அக்கா அக்கா சூட பப்ஸ் இருக்கு பண்ணு இருக்கு விற்கிற வேலை தான் பாத்துக்கிட்டு இருந்தேன். அப்படித்தான வந்தோம். அப்போ ஒரு 30 ரூபாய் கிடைக்கும், அந்த 30 ரூபாயில தங்கச்சிக்கும் தம்பிக்கும் ஏதாவது வாங்கிட்டு போலாம்னு சொல்லி போனேன். அப்போ ஒரு வியாபாரி கிரேப்ஸ் விற்கிறாரு, கிலோ பத்து. ஐயோ கிலோ 10 ரூபாய்க்கு கிரேப்ஸா திராட்சையா? ஓடி போய் ஐயா 10 ரூபாய்க்கு கிரேப்ஸ் கொடுங்க. 1/2 கிலோ 10, 1/2 கிலோ 10, 1/2 கிலோ 10. தூரத்துல இருந்து கிலோ 10, பக்கத்துல இருந்து 1/2 கிலோ 10. ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி அனைத்து இல்லத்தரசிக்கும் 1000 ரூபாய் கிலோ 10, ஆட்சிக்கு வந்த பிறகு தகுதி உள்ள இல்லத்தரசிக்கு 1000 ரூபாய் 1/2 கிலோ 10. அவ்வளவுதான். ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி அனைத்து கூட்டுறவு கடனும் தள்ளுபடி செய்யப்படும் கிலோ 10, ஆட்சிக்கு வந்தா தகுதி உள்ளவருக்கு மட்டும் தான் தள்ளுபடி செய்யப்படும் 1/2 கிலோ 10. அந்த வியாபாரிக்கும் இந்த ஸ்டாலின் வியாபாரிக்கும் ஒரு வித்தியாசமும் கிடையாது. அவர் தள்ளு வண்டியை வச்சு விப்பாரு, இவர் நம்மள தள்ளி மண்ணுக்குள்ள போட்டு விப்பாரு, அவ்வளவுதான். இந்த கோரிக்கை மட்டும் இல்லைங்க, திமுக தேர்தல் அறிக்கையில் நாலாவது அறிக்கை என்ன தெரியுமா? நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் எப்படி பேருமே, நாங்கள் ஆட்சிக்கு வந்தா அடுத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய அமைச்சர்களுடைய ஊழல் பட்டியலை விசாரித்து, அக தங்கபடி, அக வேலுபடி, அக விஜயபாஸ்கர் இவர்களுடைய ஊழல் பட்டியலை விசாரிச்சு, அதுவும் குட்கா விஜயபாஸ்கருடைய அந்த குட்கா வழக்கை விசாரிச்சு அவரை சிறைப்படுத்துவோம், அதுக்கு தடி அமைச்சகம் அமைப்போம், தடி நீதிமன்றம் அமைப்போம் என்று சொன்னார்கள். இன்றைக்கு வரைக்கும் தமிழ்நாட்டிலே குட்கா தடை இருக்கிறது. இந்த விராலிமலையில வாழ்கிற மான தமிழர்கள், மான மனவர்கள் எல்லோரும் சேர்ந்து ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்த அந்த விஜயபாஸ்கர் எங்க கூட தான் நடமாடிக்கிட்டு இருக்காரு, அவருக்கு ஏன் ஒரு வழக்கு கூட போடல? அப்போ வழக்கு போடாம நீங்க என்ன புடுங்கிக்கிட்டு இருக்கீங்களா அப்படின்னு ட்விட்டர்ல 4 பேர் கேட்கிறான். என்ன பதில் சொல்ல போறீங்க? விஜயபாஸ்கர் அமைச்சராக இருக்கும் பொழுது ஒரு நிறுவனம் சிவம் ரெமடிஸ் அப்படிங்கிற ஒரு பார்மா கம்பெனி ஆரம்பிக்கப்படும் தமிழ்நாட்டில், சிவம் ரெமடிஸ் பிரைவேட் லிமிடெட், சிவம் ரெமடிஸ் பார்மசூட்டிக்கல் பிரைவேட் லிமிடெட் சென்னையில் இருக்கு. அந்த நிறுவனத்துடைய உரிமையாளர் யாருன்னா சரவண, அந்த சரவண யாருன்னா விஜயபாஸ்கருடைய பினாமி. விஜயபாஸ்கர் தான் சம்பாதித்த பணத்தை சிவம் ரெமடிஸ் கம்பெனியில போடுறாரு, ஒரு பார்மா கம்பெனி தொடங்கப்படுது. அந்த பார்மா கம்பெனி எதுக்காக தொடங்கப்பட்ட கம்பெனி தெரியுமா? புற்றுநோய், த்ரோட் சம்பந்தப்பட்ட, இதயம் சம்பந்தப்பட்ட, நுரையீரல் சம்பந்தப்பட்ட நோய்களுக்கு மருந்தை தயாரிக்கிற நிறுவனம். அந்த நிறுவனம், அதே நிறுவனம் தான் இன்னொரு கம்பெனி தொடங்குது, அதுதான் கால்ஸ் என்கிற ஒரு குட்கா கம்பெனி. ஒரே நிறுவனம் நுரையீரல் புற்றுநோய்க்கு மருந்தும் தயாரிக்கிறான், நுரையீரல் புற்றுநோயை உருவாக்கம் செய்யறான்,
ஒரே ஓனர் விஜயபாஸ்கர், அவர் மீது வழக்கு கூட போட முடியலையே. உங்களுக்கு வெக்கமா இல்லையா? சூடு இல்லையா? சொல்ல இல்லையா? மானம் இல்லையா? ஈனம் இல்லையா? ஐயா ஸ்டாலின் அவர்களே, நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி எங்க அண்ணன் நெல்லை சிவக்குமார் இன்னைக்கு ஆரங்கத்தோடு என்னிடத்தில் பதிவு செய்தார். நான் சொல்லல, கார்ல வரும்போது எங்க அண்ணன் குதிச்சுட்டு சிவக்குமார்னே எப்போதும் அப்படி பேச மாட்டாரு. எப்பா இந்த விஜயபாஸ்கர் குட்கா போல விஜயபாஸ்கர் கைது பண்ணாம இந்த திமுக அரசாங்கம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு? என் மேல வழக்கு போட்டாலும் பரவாயில்ல, நான் ஒரு வக்கீல், என் மேல வழக்கு போட்டாலும் பரவாயில்லடா, நீ இதை பேச தம்பி, என்னால பேச முடியல, நீ பேசு என்னை செல்லி எங்க அண்ணன் அனுப்பிச்சு வச்சாரு. விட்டுருவோமா நாங்க? முத முறை மட்டும் எங்களை தனியா அனுப்பிச்சு விட்டல பாளையங்கோட்ல இருந்து, இப்ப சேர்ந்து போவோம். போனா ஒன்னா போவோம். எப்படி அப்போ நீங்கள் ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி ஒவ்வொரு அமைச்சருடைய ஊழல் பட்டியலை விசாரித்து விசாரிப்பீங்கன்னு சொன்னீங்களா இல்லையா? இந்த பிராணிமலை திமுக கோட்டைங்க, இந்த திமுக கோட்டைகளை நாம் தமிழ் கொடி ஏத்துறதுக்கு தடையா? அது எப்படி புலிக்கொடியை ஏத்தலாம்? அது எப்படி சீமான் வந்து இங்க பேசலாம்? புலிக்கொடியெல்லாம் நாங்க ஏத்த விட மாட்டோம். அது இழுப்பூர் என்பது அதிமுக, திமுக ரெண்டு கட்சி மட்டும் தான் கொடி பறக்கணும். எங்க கொடி பறக்கிற இடத்துல வேற எவன் கொடி தான் பறக்கும்? வேற எவன் கொடி பறக்கும்? நீ என்ன சாதாரண அதிமுக கொடி என்பது ஒரு 35 வருஷ கொடி, திமுக கொடி என்பது ஒரு 50 வருஷ கொடி, பாஜக கொடி என்பது ஒரு 20 வருஷ கொடி, காங்கிரஸ் கொடி என்பது 70 வருஷ கொடி. ஆனால் இங்கே இந்த கூட்டத்தின் அரங்கை நிறைத்திருக்கிற இந்த பொலிக்கொடி என்பது தமிழர்கள் தோன்றிய காலம் தொட்டு தமிழ்நாட்டிலே பறக்கிற கொடி. எங்கள் பாட்டன் கரிகால் சோழனும் ராஜராஜ சோழனும் ராஜேந்திர சோழனும் ஏந்திய கொடி. உலகத்தின் 24 நாடுகளை எதிர்த்து சண்டையிட்ட எங்கள் தலைவன் சிம்ம சொப்பனமாக விளங்கிய பிரபாகரன் ஏந்திய கொடி எங்கள் புலிக்கொடி. நீ அதுக்கு தடை போடுறியா? அதுக்கு தடை போடுறியா? நீ பாரு, ஒரு நாள் ஒரு காலம் வரும், இந்த கோயம்புத்தூர்ல எங்க கொங்குபட்டில உள்ள எங்க பெரிய பச்சை தப்பெல்லாம் கெட்ட டவுசர் மாதிரி இருக்கிற உன் கொடிய பூரா கழட்டி எரிஞ்சிட்டு, பட்டாப்பட்டி டவுசர் மாதிரி பறக்கிற உன் கொடிய பூரா கட்டு, ஒரு நாள் தமிழ்நாடு முழுக்க புலிக்கொடி தான் பறக்கும். எழுதி வச்சுக்க, நீ வந்து விஜயபாஸ்கர் மேல நடவடிக்கை எடுக்க மாட்ட, நீங்க ஆட்சி, நீங்க வந்து எடப்பாடி பழனிசாமி மேல நடவடிக்கை எடுக்க மாட்டீங்க. எடப்பாடி பழனிசாமி ஸ்டெர்லைட்ல 14 பேரை துடிக்க துடிக்க கொன்று விட்டார். எடப்பாடி பழனிசாமி காவல்துறை ஒரு கட்டுப்பாடு விட்ட காவல்துறையா இருக்கு. நான் கிட்ட காட்டாட்சி நடக்குதா? நான் தெரியாம கேக்குறேன், நடக்க ரொம்ப காத்தம் ஆத்திரம் வந்துடும் அப்படின்னு பேசினார். பதிவு இருக்கு, பதிவு இருக்குங்க. எனக்கு ஆத்திரம் வந்துடும், இதுவே எங்க ஆட்சியா இருந்தா நடக்குமா அப்படின்னு பேசிட்டு அந்த எடப்பாடி பழனிசாமி கூட டீல் பேசி முடிச்சு எடப்பாடி பழனிசாமி ஸ்டெர்லைட்ல ஒற்றை வழக்கு கூட போடாத ஆட்சி இந்த திருட்டு திராவிட முன்னேற்ற கழகம். ஏன் திருட்டு திராவிட முன்னேற்றம் தெரியுமா? ஒரே ஒரு ஆள் வந்து தமிழ்நாட்டை திருட்ட மட்டும் ஒழிச்சுட்டா திராவிடத்தை ஒழிச்சிடலாம். நீ திராவிடத்தை ஒழிக்கல, திருட்ட ஒழிச்சதும் திராவிட ஒழிப்பு ஒண்ணுதான். திருட்டு இல்லை என்றால் திராவிடம் இல்லை, திராவிடம் இல்லை என்றால் திருட்டு இல்லை. பூட்டை உடைச்சி ஆட்டையை போட்டா அவன் திருட, ஓட்ட வாங்கி ஆட்டையை போட்டா அவன் திராவிட, அவ்வளவுதான். ரெண்டு பயிலும் திருட்டு பயிலுதான். தமிழ்நாடு முழுக்க நடக்கிற கல்குவாரி கொள்ளைகளுக்கு கல்குவாரிகளுக்கு யார் காரணம்? மணல் குவாரிகளுக்கு யார் காரணம்? கனிமவள சுரண்டலுக்கு யார் காரணம்? தமிழ்நாடு முழுக்க லஞ்சம் ஊழல் யார் காரணம்? பாலியல் வன்கொடுமைகளுக்கு யார் காரணம்? மத சண்டைகளுக்கு, சாதி சண்டைகளுக்கு யார் காரணம்? ஒண்ணு திமுக, இல்ல அதிமுக. ஒண்ணு திமுக மாவட்ட செயலர் கல்குவாரி. தமிழ்நாட்டிலேயே அதிக கல்குவாரி இருக்கிற மாவட்டம் உங்க புதுக்கோட்டை மாவட்டம் தான். ரொம்ப ப்ரௌடு மொமெண்டா இருக்குமே உங்களுக்கு எல்லாம், உங்களுக்கு ரொம்ப ப்ரௌடா இருக்குமே. எப்பா இதுல வந்து தஞ்சை இந்த டெல்டா பகுதி சோழ நாடு சோறடைத்து நாங்கள் தொண்டமானுடைய வாரிசுகள், நாங்கள் கல்லர் பரம்பரை, 850 பட்டம், அம்பலம், முத்திரையர், நாங்க வளையரு, நாங்க செட்டியாரு, நாங்க நாடாரு, நாங்க கோளாறு, நாங்க ஆப்ப நாட்டு மரவர், நாங்க ஈச நாட்டு கல்லரு, நாங்கும் எங்கெல்லாம் பாத்துங்க மீச முடி குத்தே சிங்க செத்துருக்கு பாத்துக்குங்க, புலி அப்படியே புறங்கள் அடிச்சு போட்டுருவோம். தேவர் பல்லரை வெட்டுகிறார், பல்லர் தேவரை வெட்டுகிறார், நாடார் கோளாரை வெட்டுகிறார், கோளார் நாடாரை வெட்டுகிறார். தேவருக்கும் நாடாருக்கும் சண்டை, இப்ப சண்டை இல்ல, இப்ப தேவர் நாடாஞ்சு தேவேந்திரோட சண்டை, அப்புறம் தேவேந்திரம் கோளாறுஞ்சதுக்கிட்டு தேவரோட சண்டை, அதாவது காம்போ போட்டு அடிப்பாங்களா மாறி மாறி, ஒரு ஒரு சீசனுக்கு சண்டை போடும் திருநெல்வேலியில. இங்கிட்டு பாத்தீங்கன்னா கல்லருக்கும் அகமுடையாருக்கும் சண்டை, கல்லருக்கும் தேவேந்திரக்கும் சண்டை, பறையருக்கும் அம்பலத்துக்கும் சண்டை, முத்திரையருக்கும் தேவேந்திரக்கும் சண்டை, இப்படி மாறி மாறி அடிச்சுக்கிறது. தேவரையும் தேவேந்திரையும் பறையரையும் படையாட்சியும் சண்டை போட்டு வீழ்த்துகிற அன்பிற்குரிய மக்களே, என்னைக்காவது ஒரு ஒரு நாள் என் மண்ணை விட்டுற அந்த கல்குவாரி ஓனர் என்ற அந்த கல்குவாரி ஓனரை நீ கொண்டதாக வரலாறு உண்டா? எதிர்த்து பேசியதாக வரலாறு உண்டா? ஒரு கல்குவாரியை ஒரு தேவமாரலாம் சேர்ந்து கல்குவாரி முற்றுகை, நாடாக்கமாரலாம் சேர்ந்து கல்குவாரி முற்றுகை, செட்டியாமாரலாம் சேர்ந்து கல்குவாரி முற்றுகை, முத்திரையர் 1.5 கோடி. நான் ஒரு தடவை 70 லட்சம் சொல்லிட்டேன், என் மாமியை அப்புறம் கோச்சுக்கிட்டாங்க, நாங்க 1.5 கோடி இருக்கிறோம், நீ 70 லட்சம்ங்க எண்ணிருக்காங்க உட்காந்து.
என் பரவல ஒன்ற கோடி முத்திரையர் சேர்ந்து கல்குவாரி போராட்டம் என்று நடத்தியது உண்டா? தமிழ்நாட்டில் ஒரு விஏஓ ஒரு மணல் குவாரியை தடுக்கிறாரு, மணல் கொள்ளை தடுக்கிறாரு, வெட்டி கொலை செய்யப்படுறாரு. மணல் குவாரியை தடுத்த, மணல் கொள்ளையை தடுத்த விஏஓ கொலை செய்யப்படுகிறார், மணல் கொள்ளையை தடுத்த சப் இன்ஸ்பெக்டர் கொலை செய்யப்படுகிறார், மணல் கொள்ளை தடுத்த தாசில்தார் ஆரை கொலை செய்யப்படுகிறார். ஆனால் மணல் கொள்ளையை தடுத்த எம்எல்ஏ படுகொலை செய்யப்பட்டார், மணல் கொள்ளையை தடுத்த எம்பி படுகொலை செய்யப்பட்டார், மணல் கொள்ளை தடுத்த அமைச்சர் படுகொலை செய்யப்பட்டார் என்று செய்தி உண்டா? ஏன்னா வெட்டுதே அவன் தான், அல்றதே அந்த எம்எல்ஏவோ அந்த எம்பியோ அந்த அமைச்சர் தான். அவங்களுக்கு நீங்க ஓட்ட போட்டு உட்கார்ந்துட்டு 2.5 வருஷத்துல ஈடுல்ல ஆட்சி, அதுக்கு 2 ஆண்டே சாட்சி, 2 ஆட்சி அதுக்கு 2 ஆண்டே சாட்சி. அன்பிற்குரிய மக்களே, இப்போ நம்ம யாரையும் விமர்சிப்பதற்கோ திட்டுவதற்கோ கோவப்படுவதற்கோ ஆத்திரப்படுவதற்கோ நேரம் இல்ல. ரொம்ப காலம் கடந்துருச்சு, ரொம்ப காலம் கடந்துருச்சு. இருக்கிறது இன்னொரு 2-3 வருஷம். இந்த 2-3 வருஷத்துக்குள்ள தமிழர்கள் கொஞ்சமாவது விழிப்படையவில்லை என்றால், தமிழர்கள் இந்த திமுக அதிமுக என்கிற இந்த பிசாசுகளை விட்டு வெளியே வரவில்லை என்றால், நம்மளை காப்பாற்றுவதற்கு விராலிமலை முருகனே இறங்கி வந்தாலும் நம்மளை காப்பாற்ற முடியாது. முருகனே திருப்பி வந்து படையெடுத்தாலும் திமுக அதிமுக இந்த பூதத்துக்கு நம்மளை காப்பாற்ற முடியாது. காப்பாற்ற இருக்கிற ஒரே ஒரு வாய்ப்பு, உங்களுக்கு கிடைத்திருக்கிற வாய்ப்பு, செந்தமிழன் சீமான் என்கிற அந்த பெரும் வாய்ப்பு, பெரும் வாய்ப்பு. இதே விராலிமலையில இந்த விஜயபாஸ்கருக்கு ஓட்டு போட்டு என்னத்தை கண்டீங்க? கார்த்திக்கு ஓட்டு போட்டு என்ன கண்டீங்க? புதுக்கோட்டையில டாக்டர் முத்துராஜாவுக்கு ஓட்டு போட்டு என்னத்தை கண்டீங்க? அது ஒரு அதிமுக அடிமை, இது அதிமுக அடிமை, அவ்வளவுதான். ஆனால் விவசாய சின்னத்திலே ஒரு சட்டமன்ற உறுப்பினர் உள்ளே போனாலும் அந்த சட்டமன்றத்தையே புரட்டி போடுவோம். ஒருத்தர்லாம் போக வேண்டாம், போனா 150 பேர் மொத்தமா தான் போவோம். எழுதி வச்சுக்க, ஒரு ஆளும் போக போறது இல்ல. 2026 மிகப்பெரிய ஆட்சி மாற்றம் நடைபெற போறது. எத்தனை நடிகர் வந்தாலும் சரி, ஏன் செத்து போன எம்ஜிஆர் திரும்பி வந்தாலும் சரி, கருணாநிதி அங்க கடற்கரைந்து எந்திரிச்சு வந்து மீண்டும் உயிரூட்டப்பட்டாலும் சரி, அண்ணாவும் பெரியாரும் ஜோடி போட்டு வந்தாலும் சீமான் வெல்வதை எந்த கொம்பாதி கொம்பனாலும் வீழ்த்த முடியாது. வெறி கொண்டு நிக்கிறான். இது சாதாரண சீமான் இல்ல, அப்டேட்டட் வெர்ஷன் 2.0. நாங்க பாக்கிறோம்ல, வாங்குற எங்களுக்கு தானே தெரியும் எவ்வளவு வலிக்குது. வாங்குற நீ சொல்றாங்க சீமான் கூட, இந்த ஹிமாயின் துரைமுருகன் தேவா சிவகுமார் எல்லாம் ஜோடி போட்டு ஜாலியா இருக்காங்க. ஹேய், 1.5 மணி நேரம் இருந்து பாருங்கடா, ஐயோ பதற விட்டுருவாப்புல. எதுக்கு இந்த கொடி இப்படி இருக்கு? எதுக்கு இந்த பாட்டு இப்படி இருக்கு? எதுக்கு இந்த மேடை இப்படி இருக்கு? ஏன் அதுல பூமி தாயில ஏன் இத்து போடல? ஏன் அங்க புடி கொடி இல்ல? கொன்னு புதைச்சிருவாப்புல. பெர்ஃபெக்ஷன் டு த கோர்னு சொல்றாங்கல்ல, அதான் தெய்வமே, அது இதுதான் தெய்வமே. முடியாது, முடியாது. எப்ப எந்த நேரத்தில் எந்த முடிவெடுப்பாருன்னு அவருக்கே தெரியாது. அப்படி ஆனா தெரியும், நமக்கு தெரியாது. வெளிப்பட்ட என்ன, அப்படி பெர்ஃபெக்ஷனாக சண்டையிட்ட உலகத்தின் தலை சிறந்த ராணுவத்தை உருவாக்கிய பிரபாகருடைய தம்பி சீமான் மிகச்சிறந்த ஒரு நேர்மையாளனாக இந்த தலைமை வந்திருக்கிறான். காமராஜர் எப்படி நேர்மையா இருந்தா நமக்கு தெரியாதுங்க, முத்துராமலிங்க தேவர் எப்படி இந்த மண்ணுக்கு உண்மையா இருந்தா நமக்கு தெரியாதுங்க. படிச்சோம், கக்கன் நல்லா இருந்தாரு சொன்னாங்க, ஜீவானந்தன் நல்லவர் சொன்னாங்க, சிங்காரவர் நல்லவர் சொன்னாங்க, நேரு நல்லவர் சொன்னாங்க, படிச்சோம். ஆனால் கண்முன்னாக இந்த மண்ணையும் மக்களையும் நேர்மையாக நேசிக்கிற ஒரு தலைவன் ரத்தமும் சதையுமாக நடமாடிக்கொண்டிருக்கிறான். அவரையும் விட்டுவிட்டால் உங்களுக்கு நான் சொன்னது போல அந்த அவனே வேலை தூக்கிட்டு வந்தாலும் உங்களை காப்பாற்ற முடியாது. முழிச்சுக்கோ, பொழைச்சுக்கோ, விவசாய சந்தத்துல ஓட்ட போட்டுக்கோ. நன்றி, வணக்கம். அடுத்ததாக மாநில மாணவர் பாசறை ஒருங்கிணைப்பாளர் அக்கா அனிஸ் பாத்திமா அவர்கள்.